ஹலோ மைடியா நெட்டி ஃபார் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்டி ஃபார் யூ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சப்போர்ட்டை வந்து நெட்டி ஃபார் யூக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நெட்டி ஃபார் யூட இன்னொரு ஒரு அங்கமாக பார்த்தீங்க அப்படின்னா, கிரிக் டிவி ஃபார் யூ அப்படிங்கிற ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். இந்த கிரிக் டிவி ஃபார் யூவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் கிரிக்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வரப்போகுது. இதுக்கப்புறம் நெட்டி ஃபார் யூ பார்த்தீங்க அப்படின்னா சினிமா போர்ட்டலாக மட்டும் வந்து செயல்பட போகுது. ஸோ கிரிக் டிவி ஃபார் யூ செப்டம்பர் 19 லான்ச் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இதோட ஸ்க்ராச் ஒர்க்லேருந்தே உங்களோட பங்களிப்பு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி வந்து இந்த லோகோ, எனக்கு பிடிச்ச சில லோகோஸ் வந்து நான் இதில் வந்து அப்ளை பண்ணுறேன். அதுக்கு 1, 2, 3 நம்பர் கூட நான் போட்டிருக்கேன். ஸோ இதுலேருந்து பெஸ்ட்டான லோகோவை நீங்கள் தான் வந்து நம்ம கிரிக் டிவி ஃபார் யூக்கு வந்து டிசைட் பண்ண போகிறீங்க. ஸோ இதை நீங்கள் டிசைட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அதை போயிட்டு கிளிக் பண்ணி அதில் போயிட்டு உங்களுக்கு எந்த லோகோ பிடிச்சிருக்கோ அந்த லோகோவுக்கு வந்து ஓட்டு போடுங்க. அதிக ஓட்ஸ் வர லோகோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலைஸ் பண்ணப்படும். இதை தாண்டி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரிக் டிவி ஃபார் யூட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செப்டம்பர் 19 முதல் கிரிக் டிவி ஃபார் யூ உங்கள் லைவுக்கு வரும். ஹலோ மீடியா நெட்டி ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ரிகன் நம்ம நயன்தாராவோட நடிப்பில் விக்னேஷ் சிவன் ப்ரொடக்ஷனில் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னா, மிலின் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவள் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு இல்லையா, சித்தார்த் ஆண்ட்ரியா வச்சு, அந்த படத்தோட இயக்குனர் தான். ஸோ நெட்ரிகன் பற்றி பேசணும் அப்படின்னா, ரொம்ப 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 சூப்பரான ஒரு படம். ஃபர்ஸ்ட்லேயே நான் அதை வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக அந்த படம் பார்க்குறவங்களுக்கு வந்து இருந்தே ஆகணும். ஏன்னா நிறையா சீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ராவாக ரியலாக வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஓடிடி ப்ராடக்ட் மாதிரி தான் வந்து தெரியுது. ஏன்னா கண்டிப்பாக அந்த படம் சென்சார் போர்டு போயிட்டு வந்து தேட்டருக்கு வந்திருந்துச்சு அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டம் அந்த படத்தை வந்து நிறையா சீன்ஸோடு வந்து பார்க்குறது. ஏன்னா அந்த அளவுக்கு ராவாக நிறையா சீன்ஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலி நெட்ரிகன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாராவோட நடிப்பு பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா நயன்தாரா பற்றி நமக்கு தெரியும், சமையான ஒரு ஆக்ட்ரஸ், லேடி சூப்பர் ஸ்டார் எல்லாமே வந்து தெரியும். பட் அவங்க ஏதாவது ஒரு படத்தில் உடம்ப குறைச்சி தன்னையே வருத்தியெல்லாம் நடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து அப்படியே நம்ம யோசிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். பட் ஆனால் அது வந்து நான் நெட்ரிகனை வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து அவங்க வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸராக இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த சீன் வந்து வரும். அப்போ பார்க்குற நயன்தாரா, நம்ம இவ்வளோ நாள் தமிழ் சினிமாவில் பார்த்துக்கிட்டு இருக்க நயன்தாரா, ஓகே. அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கண்ணு போகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் இழுந்து உடல் மெலிஞ்சி வருவாங்க பார்த்தீங்களா, அது வந்து உண்மையிலுமே உடம்பை வந்து குறைச்சிருக்காங்க அந்த படத்துக்காக, ரொம்ப பயங்கரமாக குறைச்சிருக்காங்க, அவ்வளோ ஒல்லியாக இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கண்ணு தெரியாதவங்க வந்து லைக் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க, நம்ம இங்கிட்டு இருக்கோன்னா அவங்களோட அந்த பார்வை சென்ஸ் வந்து எப்படி இருக்கும். ஏன்னா வந்து கண்ணு தெரியாதவங்கள வந்து நம்ம பார்த்து பார்த்து பழகியிருந்தோம் அப்படின்னா வந்து நிறையாவே வந்து நல்லா தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பார்வையெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இவங்க வந்து கண்ணு தெரியிறவங்க, ஆனால் வந்து கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. லைக் வந்து நான் இதுவாக சொல்கிறேன், அந்த ஸ்டோரி பேஸ்டில் சொல்கிறேன். ஸோ ஒரு ஆக்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது அவங்க பண்ண அந்த சீன்ஸ்லேருந்தே பயங்கரமாக வந்து தெரிஞ்சிச்சு. எஸ், ரொம்ப 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 சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு ரியலான கண்ணு தெரியாதவங்க நடித்தா எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து சீன்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி சிம்பிளாக கதை என்ன அப்படின்னு சொல்லணும்னா, பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்கிற ஒருத்தன் அவன்கிட்ட வந்து அவன் வந்து நயன்தாராட்ட வர்றான். ஸோ அதுக்கப்புறம் நயன்தாரா வந்து அவனை எப்படி டேக்கிள் பண்ணி போலீஸில் மாட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில சீன்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது, கிளைமேக்ஸ் என்ன நடக்குதுங்கிறது தான். ஸோ இதில் வந்து அந்த வில்லன் கேரக்டரில் வந்து அஜ்மல் பண்ணியிருக்காரு, பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காரு உண்மையிலுமே. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மணிகண்டன் இருக்கார்ல, அவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா லைக் இன்னொரு ஒரு பையன் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ரொம்ப சூப்பராக தான் வந்து பண்ணியிருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் நெட்ரிகன் வந்து உண்மையிலுமே சிம்பிளி சூப்பர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இந்த படம் வந்து ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இன்னமும் பயங்கரமாக வந்து பெருசாக பேசப்பட்டிருக்கும். பட் ஓடிடியாக இருந்தாலுமே இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும். மாயாவுக்கு அப்புறம் ஒரு சோலோ ஒரு பயங்கரமான எஃபெக்ட் கொடுத்து அவங்களுக்கு ஒரு படம் பயங்கரமாக தூக்கி அடிக்க போகுது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நெட்ரிகன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் சீரியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஸ்க்ராச்லேருந்தே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீன்ஸும் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு விஷுவல்ஸும் எப்படி இருக்கணும், அண்ட் இதில் வந்து இவங்க என்ன ட்ரெஸ் கோட் பண்ணணும் அப்படின்னு முதற்கொண்டு எல்லாமே நல்லா வந்து ஸ்டடி பண்ணிட்டு தான் அந்த படத்துக்கு வந்து போயிருக்காங்க. ஏனோ தானோன்னு எடுக்கல அப்படிங்கிற இந்த படத்தை பார்க்குறப்பே நல்லா தெரியுது. நெட்ரிகன் உண்மையிலுமே பயங்கரமான ஒரு படம். அண்ட் இதில் சொல்லியிருக்கிற ஒரு சில விஷயங்களும் வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்களாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நெட்ரிகன் படம் பார்த்துட்டீங்களா, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருந்தேன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டிவி ஃபார் யூ.